புது கம்பெனி ஆரம்பிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்கடா. முதல்ல கையை கூட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சரியா பேச முடியலடா கூட. பரவாயில்லப்பா. அப்பா, நீங்க வாங்கணும்னு நினைச்ச கம்பெனி நான் வாங்கிட்டேன். அதுல உங்களுக்கு வருத்தம் ஒண்ணு இல்லையே? எனக்கு என்னடா வருத்தம்? என் பையன் பெரிய கம்பெனிக்கு முதலாளியாக போற, எனக்கு சந்தோஷம் தானே. மாமா வாங்க. மாமா 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 டீ எடுத்துக்கோங்க. ஓ, எனக்கு சேர்த்து எடுத்து வந்துட்டியா? உங்க வாய்ஸ் கேட்டது அதான். எப்படா கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க? அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சீக்கிரமா ஒரு நல்ல நாள் பாக்கணும். அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு ஆர்டர் வாங்கடா. அப்பதான் கம்பெனி ஆரம்பிச்சு உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடியும். கரெக்ட் தான்ப்பா. உமாபதி சார் கூட சின்ன ஆர்டர் தான் கொடுத்துட்டு இருக்காரு. சாரும் பெரிய பெரிய ஆர்டர்லாம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வெளி ஆர்டர்ஸ்க்கும் ட்ரை பண்ணணும்ப்பா. மாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தெரியுமா, நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். ராகிணிக்கு வீட்டை எழுதி கொடுத்தத பத்தி தானே? மாமா, அவளுக்கு வீட்டை எழுதி கொடுத்ததுலாம் தப்பு இல்ல. ஆனா இந்த நேரத்துல எதுக்குன்னு தான் கேக்குறேன். உங்களுக்கே அர்ஜுனை பத்தி தெரியும்ல? வேற வழி இல்லம்மா. ராகிணி அடம் முடிச்சா நாங்க முடியாதுன்னு சொல்லி அதுக்கும் பெரிய பிரச்சனை பண்ணி கத்தி கூச்சல் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி அவ உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ உங்க அத்தையும் ரொம்ப பயந்துட்டாமா. அதாம்மா, வேற வழி இல்லாம எழுதி கொடுத்துட்டோம். இதையும் அந்த அர்ஜுன் தான்ப்பா தூண்டி விட்டுருப்பான். என்னடா பண்றது, தெரிஞ்ச விஷயம் தான், வேற வழி இல்லையே. ஒரு விதத்துல பார்த்தா அந்த அர்ஜுன் குடும்பம் நம்ம வீட்டை விட்டு போறதே நல்லதுதாம்மா. ஆனா ராகிணி நம்ம வீட்டுல இருக்கிறதாம்மா, அவளுக்கும் பாதுகாப்பு. ஆமாமா, அவனை நம்பி அனுப்புறதுக்கு எனக்கும் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க உடனடியா போகப்படுறது கிடையாது, கொஞ்சம் நாள் ஆகும்.